மிகுந்த அன்போடு வரவேற்கின்றோம். என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற கூற்றுக்கிணங்க அமைதியின் உருவாக வந்த மன்னவனை குறித்து இந்நாளில் நாம் தியானிக்க உள்ளோம். திருவருகை காலம் என்பது மேலை கிறிஸ்தவ திருச்சபைகளில் கடைபிடிக்கப்படுகின்ற காலங்களுள் ஒன்றாகும். இத்திருவருகை காலமானது கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருந்து அதற்காக நம்மையே முழுமையாக தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக உள்ளது. இத்திருவருகை காலமானது லத்தீன் மொழியில் அட்வந்தூஸ், அதாவது தமிழில் வருகை என்று அழைக்கப்படுகின்ற இத்திருவருகை காலம் பழைய கிறிஸ்துவ வழக்கில் ஆகமன காலம் என்றும் அறியப்பட்டது. திருவருகை காலம் திருச்சபையின் வழிபாட்டு ஆண்டின் தொடக்கமும் ஆகும். இவ்வாறு இத்திருவருகை காலமானது எதிர்பார்ப்பு, காத்திருப்பு மற்றும் தயாரிப்பு என பல கோணங்களை நாம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. மேலும் இத்திருவருகை காலங்களில் பொதுவாக ஆலயங்களில் வாரத்திற்கு ஒன்றாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுகின்றன. ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் இறை இயேசுவினுடைய ஒவ்வொரு கருத்துக்களை குறித்தும் நாம் தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. இந்த 2வது வாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை குறிப்பிடுகின்ற ஊதா நிற மெழுகுவர்த்தியை ஏற்றி இறை இயேசுவின் அமைதியை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். பிறந்திட்டதா
பிரியமானவர்களே, அமைதியான இறைவன், அமைதியின் மன்னன் அவதரித்தார். ஆம், கிறிஸ்து பிறப்பு விழாவை உலகம் எங்கும் கொண்டாடும் ஆயத்தமாகும் இத்திருவருகை காலம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பொற்காலம். உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாக என்ற வானோர் கீதமும், இவ்வுலகில் கிறிஸ்துக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசும் அமைதிதான். அஞ்சு வானதூதவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பால் உலகிற்கு அமைதி கிடைக்கும் என நற்செய்தியை இடையர்களுக்கு அறிவித்தார்கள். ஆனால் உலகில் அமைதி என்றுமே இருந்ததில்லை. ஆம் அன்பாண்டவர்களே, இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்களில்தான் அமைதியை கொடுக்கின்றார். நம்மை சுற்றி போர்கள், கொள்ளை நோய்கள், பேரிடர்கள் இருந்தாலும் நம் கவலையின்றி வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்களை அமைதியால் நிரப்புகின்றார். நாம் சேர்த்த பொன்னோ பொருளோ பதவியோ பட்டமோ நமக்கு அமைதி தருவதில்லை. மாறாக அவை சிறிது காலம் மாத்திரமே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. போராட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நமது மனதானது அமைதியை இழந்து தவிக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியோ நமக்கு நிலையானதாக என்றும் இருப்பதாக இருக்கின்றது. இந்த வேளையில் நம் குடும்பங்களில் அமைதியை அருளும் அமைதியின் அரசரை நாம் துதிக்கலாமா? அமைதியின் அரசரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக அமைதியை தந்தையாம் கடவுளிடமிருந்து பெற்று தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். அமைதியின் அடைக்கலமே, உம்மை துதிக்கிறோம். அமைதியின் ஊற்றானவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில் அமைதியை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய நாடுகளுக்குள்ளாக அமைதியை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக அமைதியை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். அமைதியை ஏற்படுத்துவோர், வேறு பெற்றோர் என்று கூறியவரே, உம்மை துதிக்கிறோம். அமைதியின் உருவாக பிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம். மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, அமைதியுடன் போ என்றவரே, உம்மை துதிக்கிறோம். நெஞ்சே நீ அமைதி கொள் என்றவரே, உம்மை துதிக்கிறோம். அமைதியின் தூதனாய் எங்களை மாற்றியவரே, உம்மை துதிக்கிறோம். முடிவில்லாத அமைதியை எங்களுக்கு விட்டு சென்றவரே, உம்மை துதிக்கிறோம். சமாதானம் தரும் இறைவனே, உம்மை துதிக்கிறோம். எம்மோடு வாழ இவ்வுலகுக்கு வந்தவரே, உம்மை துதிக்கிறோம். எம் எதிரிகளை பின்னிட்டு ஓடச் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம். எம் எல்லைகளுக்கு சமாதானம் தருபவரே, உம்மை துதிக்கிறோம். உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு தருபவரே, உம்மை துதிக்கிறோம். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை தருபவரே, உம்மை துதிக்கிறோம். அமைதியின் ஆவியை தருபவரே, உம்மை துதிக்கிறோம். நீதியின் பொருட்டு வாழ்பவர்களுக்கு அமைதி உண்டாக என்றவரே, உம்மை துதிக்கிறோம். அமைதியை விரும்பவர் எம் மக்கள் என்றவரே, உம்மை துதிக்கிறோம். உறவை பேணி வளர்க்க சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம். பகிர்ந்து வாழ விரும்புபவரே, உம்மை துதிக்கிறோம். நம் உள்ளத்தில் அமைதியின் அரசனாக பிறந்த இயேசுவை இந்த பாடல் மூலமாக நாம் ஆராதிப்போம். அந்த இரவு சமாதான சந்தை, அந்த இரவு சமாதான சந்தை,
சாதா தொலைக்காட்சி நேயர்களே, இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக தயாரித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் வர வேண்டும் என்பதற்காக இந்த திருவருகை ஞாயிறுகள் நமக்கு அளிக்கப்படுகிறது. நம் வீட்டிற்கு முக்கியமான ஒருவர் வருகிறார் என்றால் நாம் வீட்டை எவ்வளவு தயாரிப்பு செய்கிறோம்? இந்த கிறிஸ்துமஸ் காலத்திற்கும் நீங்களும் தயாரிப்பை ஆரம்பித்திருப்பீர்கள். நிறைய ஷாப்பிங் செய்யணுமே, நிறைய ஸ்வீட் எல்லாம் செய்யணுமே, கேக் இன்னும் செய்யலையே, குடில இன்னும் டெக்கரேட் பண்ணலையே, அல்லது ஸ்டாரை இன்னும் வெளியில கட்டலையே, இதை போன்ற வெளிப்பிரகாரமான காரியங்கள் நம்முடைய தயாரிப்புக்காக காத்திருக்கிறது. ஆனால் அதை விட எல்லாவற்றையும் விட முக்கியமானது, ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருவதற்கு நம் உள்ளத்தை தான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுவே இந்த இரண்டாம் திருவருகை காலத்தின் முக்கிய பங்காக இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக பல தீர்க்கதரிசிகள் மெசியா பிறக்க போகிறார் என்று பல நூற்றாண்டுகளாக அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். அதனால் பலரும் தங்களை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கூட இயேசு பிறப்பு அன்று ஒருவரும் முழுமையான தயாரிப்பில் இல்லாததினாலே அவரை முழுமையாய் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல அரசர்களும் அறிந்திருந்தார்கள், ஆனாலும் இயேசுவின் பிறப்பை தவறவிட்டார்கள். பல தீர்க்கதரிசிகள் அறிந்திருந்தார்கள், ஆனாலும் இயேசுவின் பிறப்பிலே அவர்கள் இல்லாமல் போனார்கள். ஏன், தேவாலயத்தில் இருந்தவர்களும் கூட அறியாமலே தான் இருந்தார்கள். ஆம், இந்த உலகம் தயாரிக்கப்படாமல் மெசியாவிற்காக காத்திருந்தது. அதனால்தான் இயேசு பிறக்கும் பொழுது கூட அவருக்கு என்று ஒரு அறை, ஒரு வீடு இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட தயாரிப்பிலே நாமும் இருக்கிறோமா? அல்லது யாராவது தயாரித்து தங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தார்களா என்று பார்க்கையில் கண்டிப்பாக இருவர் இருந்தார்கள். அது அன்னை மரியாளும் யோசேப்பும் தான். அவர்கள் ஆண்டவரின் வருகைக்காக தங்களுடைய சிறு வயது பிராயத்தின் முதலே அவர்கள் தயாரிக்கப்பட்டு இருந்தார்கள். மெசியாவிற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அதனால்தான் கடவுள் தன்னுடைய திட்டத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டார். அவர்கள்தான் அன்றைய நாளிலே முழு தயாரிப்போடு இயேசு பாலகனை தங்கள் உள்ளத்திலும் தங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு முழு தயாரிப்போடு காத்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தயாரிப்போடு நாம் இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டின் நூலிலே எசியா தீர்க்கதரிசி ஆண்டவரின் வருகைக்காக உங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். Prepare the way for the Lord என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் இன்றைய நாளில் பெரிய நகரங்களில் வாழ்கிறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சரியான நேரத்திற்கு போய் சேர முடியாதபடி நிறைய டிராஃபிக் இருக்கிறது. போகிற வழியிலே டயர் பஞ்சர் ஆகலாம், டீசல் இல்லாமல் போகலாம், போகிற வழியிலே ஏதேனும் சண்டை சச்சரவுகள் மற்றவர்களோடு ஏற்படலாம், டிராஃபிக்காக மாறிவிடுகிறது. ஆகவே நினைத்த நேரத்தில் போக முடியாதபடி நாம் பலவிதமான சிக்கல்களின் மத்தியிலே வாழ்கிறோம். அதுபோலத்தான் கடவுளும் கூட நம்முடைய உள்ளத்திற்கு நேரடியாக வர முடியாதபடி, நம் உள்ளத்திலே வந்து தங்க முடியாதபடி நிறைய தடைகள் நம் உள்ளத்திலே நாம் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நம்முடைய கோபம், பொறாமை, இச்சையான எண்ணங்கள், பணத்தின் மீது பற்று, இப்படி பல பல தவறுதலான காரியங்களை உலகத்தில் செய்துவிட்டு கடவுளை மறந்துவிட்டு கடவுளுக்கு அச்சம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு நாம் கடவுளை எப்படி இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே எதிர்பார்க்க முடியும்? இந்த தடைகளை எல்லாம் நீக்கினால்தான் கடவுள் நம் உள்ளத்திலே வருவதற்கு ஏதுவாக இருக்கும், இல்லையா? நம் உள்ளத்தில் இருக்கிற தவறுகள் வேறு யாரும் நமக்கு சொல்லித்தர தேவையில்லை. நாம் செய்திருக்கிற தவறுகளை நாம் அறிந்தேதான் செய்திருக்கிறோம். ஆகவே நம் முழு உள்ளத்தோடு நான் இந்த தவறை செய்திருக்கிறேன், மீண்டும் மீண்டும் தவறி விழுகிறேன், ஆண்டவரே என்னை காண வருவதற்கு முன்பாக நான் என்னை ஆயத்தப்படுத்த இதோ நான் இந்த காலங்களிலே வருகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி முழுமையான தவறுகளை நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்பு பெறுவதும்
மன்னிப்பு கொடுப்பதும் இந்த காலத்திலே மிக மிக முக்கியமானது. அப்படி நாம் ஆண்டவரிடத்திலே வந்து சேர்ந்தால்தான் கடவுளும் அந்த தடையில்லாதபடி நம் உள்ளத்திலே வந்து சேர்வார். அதற்கான சில முயற்சிகளை நாம் இந்த காலத்திலே எடுக்க வேண்டும். முதலாவதாக, அமைதியான முறையில் கடவுளோடு சில நேரம் நீங்கள் செலவழியுங்கள். அந்த அமைதியிலே, அந்த ஜபத்திலே தான் நம்முடைய தவறுகள், நம்முடைய ஒழுங்கீனங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிக்க முடியும். நாம் செய்கிற தவறுகளை ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இதோ ஆண்டவரும் நம்மை மன்னிப்பார். இயேசு நம் உள்ளத்தில் வந்தால்தான் நம்முடைய உள்ளம் நேசிப்பினால் நிறையும். அது ஒரு உன்னதமான அன்பினாலே அது நிரப்பிக்கப்படும். இல்லையே, இந்த உலகியல் அன்பினாலே நாம் அலைகழிக்கப்படுவதுதான் நிச்சயம். ஆகவே இயேசுவின் அன்பு என்பது நம் உள்ளத்திற்கு மிக முக்கியமான, அதிலும் இந்த காலத்தில் ஒரு அவசியமான தேவையாயிருக்கிறது. அவர் உள்ளே வருகையில் அவருடைய அன்பினாலே நாம் குணமாக்கப்படுகிறோம், நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், நாம் அபிஷேகப்படுத்தப்படுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். ஏன், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையே மாறும். அதற்காக நாம் நம்மை தயாரிக்கலாமா? ஆண்டவரிடத்துல நாம் வரும் பொழுது அவருடைய இரக்கம் மாத்திரமே நமக்கும் அவருக்கும் இடையில் இவ்வளவு நாள் சீரழிந்திருந்த அந்த பாதை சீராக்கப்படும். அவருடைய இரக்கத்தை நம்புங்கள். இந்த காலத்திலே எப்படி தயாரிக்க வேண்டும் என்று நீங்கள் இன்னுமாக கேள்வி கேட்டால், பழைய ஏற்பாட்டை அதிகமாக வாசித்து பாருங்கள். எப்படி அன்றைய காலகட்டத்தில் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லோரும் மெசியாவிற்காக காத்திருந்தார்களோ, வாஞ்சியோடு காத்திருந்தார்களோ, தங்களை அர்ப்பணித்து காத்திருந்தார்களோ, அதே போல நாமும் ஆண்டவருக்கு அஞ்சி நம்மை அர்ப்பணித்து காத்திருப்போம் என்றால் கண்டிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே குழந்தை இயேசு பாலகன் நம்மை காண கண்டிப்பாக நிச்சயமாக நம் உள்ளத்திலே வருவார். ஆமென். சின்ன சின்ன பாலன் பிறந்தார், மனமைந்தனாக உதித்தார்,
வாழ்த்துதல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களோடு சேர்ந்து நாங்களும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் இத்திருவருகை காலத்தில் இயேசு பாலன் நம்முடைய உள்ளங்களில் பிறக்க வேண்டும் என்றும், தூய மரியாள் போல் இறை திட்டத்துக்கு கருவியாக வேண்டும் என்றும், புனித யோசேப்பை போல் இறை திட்டத்துக்கு உதவியாக வேண்டும் என்றும், இடையர்கள் போல் அச்செய்தியை கேட்கவும், ஞானிகள் போல் இயேசுவை தேடி கண்டடைய வேண்டும் என்றும் நம் உள்ளங்களை இப்பொழுது தயார் செய்வோமா? இதோ இந்த வேளையிலும் அமைதியை வேண்டி நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிப்போம். அமைதியின்றி தவிக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இதோ நீர் அவர்களுக்கு அமைதியை தருவீராக. மேலுமாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உம்முடைய அமைதியானது தங்கட்டும். கொள்ளை நோயினாலும் பாவக்கட்டுகள், தலைமுறை தலைமுறையாக தொடரும் சாபங்கள், வேலையின்மை, பொருளாதார பிரச்சனைகள் என பல கவலைகளிலே ஊன்றிருக்கும் மக்களுக்கு நீர் ஒரு அமைதியை தருவீராக. இது ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே உம்முடைய சமாதானமானது அவருடைய இல்லங்களிலே தங்கும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபைகளுக்குள்ளாகவும் நாடுகளுக்குள்ளாகவும் நீர் ஒரு அமைதியை தருவீராக. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரையின் வழியாகவும் கேட்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.